ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் அமேசான்லேருந்து கொஞ்சம் கிச்சன்வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணோம், அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரியோ பிராண்ட் கிளாஸ் பவுல் வித் லிட் தான். ட்ரியோ வந்து வெல் நோன் பிராண்ட், ஸோ குவாலிட்டி கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கிளாஸ் பவுலோட கெப்பாசிட்டி வந்து 1500 ml. நம்ம மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி ஏதாவது குக் பண்ணால் கூட இந்த கிளாஸ் பவுல் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இந்த கிளாஸ் பவுல் வந்து டிஸ்வாஷர் சேஃப். இந்த வீடியோவில் காமிச்சிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கலாம். நாங்கள் தந்தூரி சிக்கன் செய்யும்போது சார்கோல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த பவுல் தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபெமோரா பிராண்டில் இருக்கிற இந்த கண்டெய்னர் தான். இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிளாஸ் கண்டெய்னர். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இது ஓவன் சேஃப், டிஷ்வாஷர் சேஃப் அண்ட் ரொம்பவே ஏர்டைட்டாக இருக்கும். இதோட கெப்பாசிட்டி வந்து 880 ml. இதோட லிட்டில் பார்த்தீங்கன்னா ஏர் வென்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இந்த கிளாஸ் பவுல் வந்து நம்ம மைக்ரோவேவில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் டிஷ்வாஷர் கூட யூஸ் பண்ணி க்ளீன்லாம் பண்ணிக்கலாம். பட் இந்த லிட் வந்து நாட் மைக்ரோவேவ் ஆர் டிஷ்வாஷர் சேஃப். நம்ம ஃப்ரீசரில் வந்து ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சிலிக்கான் ஸ்பூன் தான். இந்த சிலிக்கான் வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குது, ஸோ குவாலிட்டி வைஸ் கூட சூப்பராக தான் இருக்குது. இந்த வீடியோவில் காமிச்சிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே என்னோடய அம்மா தாங்க பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியெல்லாம் வாங்குறது. நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது இந்த யூ கேரளாவோட இக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்பூன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பேக்கேஜிங்கே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே இக்கோ ஃப்ரெண்ட்லி தாங்க. இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கோக்னட் ஷெல்லால் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இதோட ஹேண்டில் வந்து பேம்பூவில் செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஸோ சமைக்கும் போதே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது இந்த ஷோவல் ஷேப்பில் இருக்கிற ஸ்பூன் தான். இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஷோவல் ஷேப்பில் இருக்கிறோம், ஸோ இந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பெண்டாகி இருக்கும். பேன் கேக், எக் ஆம்லெட் இதெல்லாம் செய்யும்போது இந்த ஸ்பூன் வச்சு ஈஸியாக நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணுவேன், ஸோ அதுக்கு தேவையான ஆயில் கலர்ஸ் இதெல்லாமே வாங்கினேன். நான் வந்து கேமல் பிராண்ட் தாங்க வாங்கினேன். டோட்டலாக இதில் 12 கலர்ஸ் வருது. இந்த ஆயில் கலர்ஸ் கூடவே லின்சிட் ஆயில் கொடுத்தாங்க, ஸோ பெயிண்டிங் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கேன்வாஸ் போர்டு கூட நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இது வந்து ஃபேபர் கேசல் பிராண்ட். நான் பெயிண்டிங் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, நியர்லி 10 இயர்ஸ் பேக் தான் நான் லாஸ்ட் பெயிண்டிங்கே பண்ணேன். திடீர்னு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு, ஸோ சும்மா ட்ரை பண்ணலாம் தான் இதெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃபேபர் கேஸ்லே நான் வந்து கொஞ்சம் பெயிண்டிங் ப்ரஷஸ்லாம் வாங்கினேன். இந்த ப்ரஷஸோட குவாலிட்டி வந்து ஓகே தான். நான் வந்து நியர்லி 300 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இது ஒரு வர்த் தாங்க. ப்ரஷஸோட பிரிசல்ஸ் வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்பவே டெலிகேட்டாக இருக்குது. இது வந்து எல்லாமே ஃப்ளாட் ப்ரஷஸ். அதுக்கப்புறம் ஷார்ப் டிப்பில் இருக்கிற கொஞ்சம் ப்ரஷஸ் வாங்கினேன். நான் கேன்வஸ் போர்டு அப்புறம் ஆயில் பெயிண்டிங் இதெல்லாமே யூஸ் பண்ணி ரெண்டு பிக்சர்ஸ் வரைஞ்சிருக்கிறேன். இது வந்து ஒரு பேம்பு ஃபாரஸ்ட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிக்சர். இந்த வீடியோவில் காமிச்சிக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை அண்ட் டேக் கேர்.